ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம நான் செய்ய போகிறோம். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நம்ம நான் செய்கிறதுக்குள்ளே தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இப்போ வந்து தயிர், ஒரு 3 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். கட்டி தயிர், அதை ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு. பால் 1/2 கப்பு. எண்ணெய் 1-2 ஸ்பூன். ரீஃபண்ட் ஆயில். இந்த நான்க்கு வந்து பேக்கிங் சோடா, சோடா மாவு, ஈஸ்ட் எல்லாம் போடுவாங்க. நம்ம அதெல்லாம் போடாமல் நம்ம பண்ணுறோம். இதை கொஞ்சம் நேரம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சர்க்கரை குறையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு போடுவோம். இப்போ இது நல்லா கரைஞ்சிடுச்சு, நம்ம மாவு போட்டுடலாம். இப்போ கையில் நல்லா பிணைஞ்சிக்கலாங்க, அதில் பிணைய முடியல. நான் இப்போ போட்டிருக்கிறது எல்லாம், இது வந்து கொஞ்சம் கட்டியாக தான் பிணையணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து 1 மணி நேரம் ஊறணும். ஹோட்டல்லாம் 4 மணி நேரம் ஊற வைப்பாங்க, நம்ம 1 மணி நேரம் ஊற வைப்போம். நம்ம ஏன்னா ஈஸ்ட்டு இதெல்லாம் போடலை. சோடா மாவு, கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன். அதான் அந்த 1/2 டம்ளர் பால் கரெக்டாக இருக்குது, ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம இந்த அளவுக்கு பிணைஞ்சிட்டோம், இவ்வளோ கட்டியாக இருக்கணும். இதை நல்லா பிணைஞ்சிடுவோம். அப்படி நல்லா பிணைஞ்சால் தான் சாஃப்டாக இருக்கும். பிணைஞ்சி ஊற்றி ஊற வச்சுருவோம். 2 செகண்டு நல்லா நம்ம அப்படி பிணைஞ்சிட்டோம்னா, ஏன்னா நம்ம ஈஸ்ட்டு, சோடா மாவு, பேக்கிங் சோடா எதுவும் போடலை. அதனால் நம்ம பிணைகிறதுல தான் நல்லா வரும். போதும், இந்த அளவுக்கு பிணைஞ்சிட்டா போதும். இப்போ இதை இந்த பவுலுக்குள்ளே வச்சுட்டு கொஞ்சம் மேலே எண்ணெய் தடவிடுவோம். தடவிட்டு 1 ஹவர் இதை ஊற வைக்கணும். இப்படி என்ன பண்ணணும், துணி வந்து 1 காட்டன் துணி போட்டு மூடி வச்சிடலாம். தட்டு போட்டு மேலே மூடி 1 ஹவர் வச்சுருவோம். 1 ஹவர் ஆச்சு, மாவு சாஃப்டாகிட்டுருக்கோம். வாங்க எடுத்து இப்போ பிசையலாம். பாருங்கள், சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். நம்ம இதை திருப்பி எடுத்து பிசைவோம். அவ்வளோ சாஃப்டாக இருக்கு, நல்லா பிணைஞ்சிட்டங்க. இப்போ எப்படி உருண்டை போடுறதுன்னு பார்த்துருங்க. இப்போ கரெக்டான உருண்டை பாருங்க, நீங்கள் பிடிச்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான உருண்டை வந்துடும். ஒரே அளவில் இப்படி வரும். இப்போ வந்து நம்ம பறத்திடலாம். லைட்டாக ஆயில் தொட்டுட்டு பறத்திடுவோம். கொஞ்சம் கனமாகவே நம்ம பறத்தணும், அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் ஹோட்டல் ஸ்டைலில். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஸ்டைலில் வந்துருச்சுங்களா. இப்போ இந்த அளவுக்கு கனமாக நம்ம பறத்திக்கணும். பறத்திட்டு கொஞ்சம் இப்படி இழுத்திங்கன்னா இந்த இது வந்துடும். கொஞ்சம் இந்த ஓரம்லாம் அப்படி தட்டி விட்டுக்கலாம், நான் மாதிரி வந்துடும். இதிலே வந்து நம்ம 3 விதமாக போட போகிறோம்.
எப்படின்னா கார்லிக் நான் கார்லிக் போட்டுடலாம். லைட்டாக மல்லி இலை போட்டுட்டு லைட்டாக பருத்தி விட்டுக்கோம். அதில் அப்படியே ஒட்டிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா எள்ளு, கருஞ்சீரகமும் போடலாம் நம்ம விருப்பம். போட்டுட்டு கதவோரமாக வச்சிட்டோம். இப்போ அடுத்தது அதே மாதிரி எண்ணெயை தொட்டு பருத்திக்கலாம். கொஞ்சம் கனமாக இருக்கணும், அதுதான் கரெக்டாக இருக்கும். ரொம்பையும் கனமாக போட்டுடக்கூடாது, ரொம்பையும் சப்பாத்தி மாதிரி மெலிசாக போடக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ இந்த சைடெல்லாம் கொஞ்சம் கனமாக இருந்தால் அப்படி அமுக்கி விட்டுக்கணும். அமுக்கி விட்டுட்டு அப்படி இழுத்து விட்டுக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம எள்ளு போட்டுக்கலாம். இதே ஒரு ஒரு இன்னொன்று வந்து கருஞ்சீரகம், கருஞ்சீரகம் போட்டுட்டு பண்ணாலும் நல்லாயிருக்கும். யார் யாருக்கு கருஞ்சீரகம் பிடிக்குமோ போட்டுக்கோங்க. அப்போ மூணு ஸ்டைல் ஆகிடும். எள்ளு இப்படி பருத்தி விட்டுக்கின்னா அதிலே ஒட்டிடும். இதே இப்போ ஓரமாக வச்சுக்கலாம். மீதி ரெண்டுத்தையும் பருத்திட்டு நம்ம அடுப்பில் போட்டு எடுத்துடலாங்க. இப்போ வரத்துனதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்படியே இப்படியே போட்டுருவோம். போட்டு அடுப்பில் சிம்மில் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுடலாங்க. திருப்பி போட்டு சிம்மிலே இருந்த வேகட்டும். நம்ம சிம்மில் வச்சுருக்கோம், பொங்கணும். பொங்குதில்ல பொங்குது பாருங்கள். நல்லா ரெண்டு சைடும் வேகணும். நம்ம இது வந்து அடுப்பில் நேரடியாக போட்டு எடுப்பாங்க. நம்மக்கிட்ட அந்த பாத்திரம் இல்லாதனால இதிலே போட்டுருவோம். போட்டுட்டு இதில் பட்டர் தடவிட வேண்டியதான். இப்போ இதில் வந்து பட்டர் தடவிடலாங்க. பட்டர் தடவிட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். பட்டர் நான் எடுத்துருவோம். இப்போ இதை போட்டுடலாம். இது வந்து எள்ளு நான் லைட்டாக அப்படி அமுக்கி விட்டுருவோம். சிம்மிலே வச்சுக்கலாம். அப்போ தான் உள்ளே வரைக்கும் வேகும். நம்ம வந்து மாவு கொஞ்சம் கனமாக போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால். இப்போ இதை திருப்பி போட்டுடலாங்க. இந்த சைடு வந்துருச்சு, திருப்பி போட்டுருவோம். பொங்குது பாருங்கள். நம்ம வந்து இதில் சோடா மாவு போடலை, பேக்கிங் சோடா போடலை, ஈஸ்ட் போடலை. எப்படி பொங்குது பாருங்கள். இதுலேயும் நம்ம வந்து பட்டர் தடவிடணும். எல்லாத்துலேயுமே பட்டர் தடவணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கார்லிக் போட்டிருக்கேன். இப்போ திருப்பி போட்டுடலாங்க. சிம்மிலே வச்சு தாங்க வேக வைக்கணும். அப்போ தான் வந்து உள்ளே எல்லாம் வேகும், நல்லா பொங்கி வரும் நமக்கு. திருப்பிடலாங்க. இது வந்து கார்லிக்
வெந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பொங்கிடும். கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம் தேய. இப்போ இதை எடுத்துடலாங்க. எடுத்துட்டு லைட்டாக பட்டர் போட்டுக்கலாம். நான் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ மூணு வகையான நான் செஞ்சுருக்கிறேன். ஒன்று வந்து எள்ளு, ஒன்று கார்லிக்கு, ஒன்று பட்டர். இந்த நான் வந்து பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நானுக்கும் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கும் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க. அடுத்த வீடியோவில் நான் பன்னீர் பட்டர் மசாலா போடுறேன்.